ஸ்ரீகுருப்பியோ நமஹ. 13/4/2021 செவ்வாய்க்கிழமை, சுஸ்தி ஸ்ரீ சார்வரி வருஷம் உத்தராயணம், சசி ரத்து மீனம் மாதம், பங்குனி மாதம் 31ஆம் தேதி, சுக்லபக்ஷம் பிரதமை செவ்வாய்க்கிழமை, அஸ்வதி நட்சத்திரம். இன்றைய தினம் யுகாதி, தெலுங்கு வருடப்பிறப்பு. வசந்த நவராத்திரி ஆரம்பம், ஸ்வேத வராக கல்பாதி போன்ற வைபவங்கள் இன்றைய தினத்துல அருமையான பிரார்த்தனை தினமா அமைஞ்சிருக்கு. இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சந்திர பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். அன்பு பண்பு பாசம் மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகள் இன்றைய தினத்தில் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மனதில பலவிதமான குழப்பங்கள், கடந்த கால சூழ்நிலைகள், நிகழ்கால சிந்தனைகள், எதிர்கால பயம், மூன்றையும் ஒரே சமயத்துல நினைச்சு கவலைப்பட்டு எந்த கவலைகளையும் உதறி தள்ளிட்டு பிரார்த்தனைகளை முடுக்கிவிட்டு உங்களது கடமையை செய்வதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கோ. உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் எதிர்கால மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது அன்றாட கடமைகளை செய்து கொண்டே வாங்கோ. வாழ்க்கையில் பகவான் அனுகிரகம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்தகுடிகளே, ரிஷபராசியை சார்ந்த பக்தகுடிகள் காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடையவர்கள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும், உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும், உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும், சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறது. கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட பலவிதமான தேக்கங்களுக்கெல்லாம் நீங்கி ஊக்கம் பெறக்கூடிய வெற்றி தினமாக அமைய போறதோ. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறதோ. இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. தடைப்பட்ட சுப வைபவங்களை திட்டமிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் நாடி ஓடி வரப்போறதோ. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்தகுடிகளே, கடகராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் மாற்றங்களை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோட செயல்படுவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு கடினமான வெயிலில் நடந்து வந்த உங்களுக்கு ஒரு ஏசி அறை கிடைக்கிறத போல கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் சுபமானே சுகமானே மகிழ்ச்சியான மாற்றங்களை வாரி வழங்க போறது. பாக்கியங்கள் நாடி வரப்போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு மகிழ்ச்சியான தமிழ் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியாராசி பக்தகுடிகளே,
கன்யா ராசி சார்ந்த பக்தபுரிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு மனதில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. மனச்சோர்வுகள் நீங்கி உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய அருமையான திருப்பு முனையாக இன்றைய தினம் அமைய போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. வயதில் பெரிய ஆசிரியர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனு ராசி பக்தகுடிகளே, தனு ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போறது. கடந்த காலத்துல ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. பொருளாதார வரவுகள் எதிர்பாராத வகையில மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. எதிர்வரும் தமிழ் புத்தாண்டை மகிழ்ச்சிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. நல் வாழ்த்துக்கள். குணமிக்க கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உதவிகள் உங்களுக்கு பிரத்யட்சமாக கிடைக்க போறது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார மாற்றங்கள் நாடி வரப்போறது. தொழில் ரீதியான தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் உங்களது ராசிக்கு வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. குறிப்பாக பேச்சை தொழிலாகவுடைய பக்தகுடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நாடி வரப்போறது. தடைப்பட்ட பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். அனுக்கிரவதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். பிளவ வருஷத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாளை சிந்திப்போம், சந்திப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.